விடுதலை வாத்தியார் வைப் கிடைச்சது எனக்கு. அடுத்த சீன் வரும்போது இது வேற டைம் லைன்ல நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனா மகாராஜால கண்ணுக்கு நேரா பார்த்து பேசுவா அந்த பொண்ணு. யாரும் எந்த நிலைமையிலையும் உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்ற விதமா அமைஞ்சது அந்த சீன். விஜய் சேதுபதியோட 50வது படம். இந்த படம் எனக்கு பல இடங்கள்ல ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அட ஆமாங்க, நிறைய இடத்துல ட்விஸ்டா வச்சு கதை இப்படிதான் போக போது அப்படின்னு நான் கணிச்சு வச்சது எல்லாத்தையும் பொய்யாக்கி இன்ப அதிர்ச்சிகளை தந்து ஏமாத்திருச்சு. படம் பார்த்து வெளியே வந்ததும் கண்டிப்பா ஓடிடி ரிலீஸ் ஆனதும் ரீவாச் பண்ணணும், பண்ணிட்டு வீடியோவில் இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னால அவ்வளவு கூட வெயிட் பண்ண முடியல, இப்பவே பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதோட நம்ம சேனல்ல 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டோம். ஸோ அதுக்காக எனக்கு ஸ்பெஷலான ஒரு படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த படத்தை பார்த்ததுமே 1K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோவா இதே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தை பத்தி என்ன இப்படி பெருமையா பேச வைக்கிதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, நான் சஞ்சய் கிரீஷ். யூஸ்வலான மூவி ரிவ்யூஸ் அண்ட் அனாலிசிஸ் எல்லாம் தாண்டி அதிகமாக பேசப்படாத மூவி கார்டன்ஸ்லாம் நம்ம நிறையவே பேசுவோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதனால மூவிஸ் மேலே இருக்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த படத்தை நான் பார்த்ததே ஒரு பெரிய கதைங்க. என்னன்னா, நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, தமிழ் சினிமா டவுன்ஃபால் ஆனதாக நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் யோசித்தேன், கோலிவுட்டே டவுன்ஃபால் ஆயிடுச்சா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சா. ஆட ஆமாம், 2024 எந்த படமும் எனக்கும் அவ்வளோவா பிடிக்கல, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும் பெருசாக எதுவும் இல்லை. சரி, இந்தியன் 2 வருதே பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் மகாராஜான்னு ஒரு படம் வந்துச்சேன்னு ஞாபகம் வந்துச்சு. இன்ஸ்டாவில் எல்லாரும் ரொம்ப பாராட்டி இருந்தாங்க, எங்கே பார்த்தாலும் இதை பற்றிய மீம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்க டைம் இல்லாமல் விட்டுருந்தேன். ஸோ இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனேன். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காம தான் போனேன். ஆனால் படம் பார்க்க பார்க்க, அட இந்த படத்தையே இவ்வளோ நாள் பார்க்காம விட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல் விஷயம், ஸ்க்ரீன் பிளே. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேனா மகாராஜா படம் மாதிரி பண்ணணும்ப்பா அப்படின்னு நினைக்க வச்சிருச்சு. அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒவ்வொரு ஸ்க்ரீன் ரைட்டர்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஸ்டோரி வைஸ் பார்த்தா ரொம்ப யூஸ்வல் அண்ட் ஆவரேஜான ஒரு ஸ்டோரி தான். இதை லீனியராக பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்குமான்னு கூட தெரியல. ஆனால் அந்த ஆவரேஜ் ஸ்டோரியை கூட நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே மூலமாக பயங்கரமான இம்பாக்ட் தரும்படி பண்ணியிருப்பாரு டிரெக்டர் நிதிலன் சுவாமிநாதன். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டோரியை கூட ஒரு நல்ல ரைட்டர் நினைச்சா இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும்னு புரிய வச்ச படம் தான் இது. இந்த ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து யோசிக்கும் போது தான் நம்மளால லீனியராக கதையாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வடச்சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுவும் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் அதில் அடுத்த சீன் வரும்போது இது வேற டைம் லைனில் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் மகாராஜாவில் வேற டைம் லைனுக்கு போகிறதே தெரியாது, அடுத்தடுத்த சீன்ஸ் லீனியராகவே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்டிங்கில் தான் புரியும் ஒவ்வொன்றும் வேற வேற டைம் லைன். நம்ம பிரெயினை வச்சு விளையாடிடுவார் நிதிலன் சுவாமிநாதன். ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியாக மாறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஸ்க்ரீன் பிளே தான். அடுத்தபடியாக மம்தா மோகன்தாஸ் ரோல் பற்றி பார்க்கலாம். அதாவது பிடி டீச்சராக வந்தவங்க, சப்போர்ட்டிவான ஒரு பிடி டீச்சராக ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற ஃபீலும் வரல, அட் த சேம் டைம் ஓவர் யூஸும் பண்ணலை. நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் டைமில் நம்மளை நம்பி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அந்த மெமரி அன்லாக் பண்ணுற அளவுக்கு இந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அடுத்தபடியாக லாரி ஆக்சிடென்ட் சீனில் திவ்ய பாரதி இறந்துருவாங்க, குழந்தை தப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. பட் கிளைமேக்ஸில் தான் தெரியும் குழந்தையும் இறந்துருக்கும் அந்த ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு. ஆனால் இதை ஆரம்பத்திலேயே ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணியிருப்பார் டேரக்டர். லாரி ஆக்சிடென்ட் ஆனதும் மதர் அண்ட் சைல்டு இருக்க மாதிரி ஸ்டாச்சுவை விஜய் சேதுபதி கீழே போட்டுருவார், அது உடஞ்சிரும். ஸோ அப்போவே ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணியிருக்காரு. மனுஷன் ஸ்க்ரீன் பிளே மட்டும் சூப்பராக பண்ணலைங்க, டீட்டெயிலும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லேயும் இது மாதிரி ஒன்று இருக்கும், லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்தபடியாக கதாநாயகனான மகாராஜா பற்றி பார்க்கலாம். விடுதலை வாத்தியார் வைப் கிடைச்சது எனக்கு லுக் பார்த்துப்போம். ஆரம்பத்தில் பெருசாக ரீட் பண்ணவே முடியல இவர் கேரக்டர், அவ்வளோவா பேசவே மாட்டார், சிரிக்க மாட்டார், அமைதியாகவே இருப்பார். அவர் பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக இருக்கும் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக ஒரு சீனில் பஸ்ட் அவுட் ஆவாருன்னு தெரிஞ்சது, ஒரு அசுரன் மூமெண்ட் வரும்னு எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரியே இன்டர்வல் ஃபைட்டில் வந்துச்சு. அதோட ஸ்டார்டிங் சீன்ஸில் சிங்கிள் பேரண்டாக இருந்து இவர் படுற கஷ்டம்லாம் அழகாக காட்டியிருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட் எப்பவுமே கஷ்டப்படுற மாதிரியும் சந்தோஷப்படாத மாதிரியும் பல படங்களில் காமிப்பாங்க, அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் இதில் கஷ்டமும் காமிச்சாங்க, அவங்க மூவ் ஆன் ஆகி சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படுறதும் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அடுத்தபடியாக கார் கராஜில் ஒரு சீன் இருக்கும், ஒருத்தர் வந்து எம்ப்ளாயிஸ் ரெண்டு பேரை பயங்கரமாக அடிப்பார், அது செம்ம ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. அந்த கராஜில் நாமளே இருக்க மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. அதோட போலீஸ் ஸ்டேஷனில் அடமண்ட்டாக விஜய் சேதுபதி நிற்கிற சீனை ஏற்கனவே ஃபோர் ஷேடோ பண்ணி காமிக்க தான் பிரின்சிபல் ரூம் சீன் வச்சுருப்பாங்க. அதோட அந்த சீன் மூலமாக விஜய் சேதுபதி பர்சனாலிட்டி கொஞ்சம் ரீட் பண்ண முடிஞ்சுது, லைக் அவர் எவ்வளோ அடமண்ட் அண்ட் அவர் பொண்ணு மேலே அவருக்கு எவ்வளோ பாசம் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த படத்தில் நம்ம பார்த்த ரெண்டாவது ஃபோர் ஷேடோயிங் சீன் இது. ஆனால் போஸ்டர் வரைக்கும் ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க, செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது இதெல்லாம் பார்த்தா.
நட்டி இன்ஸ்பெக்டராக கொடுக்குற என்ட்ரி அப்படியே கர்ணன் மூவிக்கே எடுத்துகிட்டு போச்சு. தியேட்டரே கத்திச்சு. ஆனால் போக போக கேரக்டர் ஆர்க்கே வேறு மாதிரி இருந்துச்சு. கர்ணனில் வந்த கண்ணபிரான் கேரக்டருக்கும் இதில் வர இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கும் வேரியேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. கிளைமேக்ஸில் யூனிக்கான கேரக்டராக தெரிஞ்சார். படத்தை பார்க்கும்போது குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குப்பை தொட்டின்னு யூனிக்காக வச்சதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ நல்ல ரைட்டிங்னு. குப்பை தொட்டியை இன்க்ளூட் பண்ணது வாஸ் அ ரியலி குட் ஐடியா. படம் பார்த்த சிலருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், போலீஸ் கூட இருக்க ஒருத்தன் தான் என் கூட்டாளின்னு மணிகண்டன் இன்டர்வல் சீன்ல விஜய் சேதுபதிட்ட சொல்லுவாரு. சோ அது யாருன்னு கண்டுபிடிக்க தான் குப்பை தொட்டி காணோன்னு கேஸ் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வருவாரு விஜய் சேதுபதி. ஆனா வேற ஏதாவது பொருள் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, அப்படி கொடுத்திருந்தா அவர் ஒரு பைத்தியக்காரனா பார்த்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆயிருக்கலாம். பட் ஏன் குப்பை தொட்டி காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு தெரியுமா? பணமோ ஜுவல்லரியோ காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க. போலீஸ் கூட விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ இன்ட்ராக்ஷன் கிடைச்சிருக்காது. இன்வெஸ்டிகேஷன் ஒரு சைட்ல சாதாரணமா போயிருக்கும். ஆனா ஒரு குப்பை தொட்டி காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மூலமா எல்லா போலீஸ்க்கும் தெரியற மாதிரி ஒருத்தனா ஆனாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே எப்பவும் இருக்க முடிஞ்சது. ஒரு குப்பை தொட்டிக்கு இவ்வளவு செலவு பண்றானே அப்படின்னு என்னதான் அதுல இருக்கும்னு ஈகர்ல இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்பீட் அப் பண்ணாங்க. இதன் மூலமா போலீஸ்ல அந்த கருப்பாடு இருக்கானான்னு தேட முடிஞ்சது. அவுட் ஆஃப் தி ஸ்டோரி பார்த்தா டைரக்டர் ஏன் குப்பை தொட்டியை சூஸ் பண்ணாரு அப்படின்னா அது ஒரு கியூரியாசிட்டியை நமக்குள்ள தூண்டுச்சு. குப்பை தொட்டிக்காக இப்படி பண்றானா, அதை போய் யார் திருடியிருப்பா அப்படின்னு கிரிப்பாக ஸ்க்ரீன் பிளேல கான்சென்ட்ரேட் பண்ண வச்சது ஆடியன்ஸை. அதோட பணம் கிடச்சதுன்னா ஒரு குப்பை தொட்டிக்காக கூட இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு அரசியலும் பேசியிருக்காரு. உண்மையிலே டைரக்டருக்கு பெரிய மூலதாங்க. ரெண்டு மூணு சீன்ஸில் குறிப்பாக ஃபேக் ஸ்டோரியில் ஸ்னேக்கை காமிச்சிருப்பாங்க. அது எதுக்காகவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தியரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேட்போம். அதுக்கப்புறம் இன்டர்வல்ல இப்படி ஒரு ஃபைட் சீன் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. டிசப்பாயிண்ட் ஆகலை. விஜய் சேதுபதி கேரக்டரோட முதல் பர்ஸ்ட் அவுட் பாயிண்ட் இங்கே தான் இருந்துச்சு. அவர் சுய ரூபத்தை பார்க்க முடிஞ்சது. அதோட நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்டர்வல் ஃபைட் சீன்ஸில் மணிகண்டன் தான் ஒன் ஆஃப் த மெயின் வில்லன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்மளுக்கு அப்போவே ஒரு கோபம் உருவாயிருக்கும் அந்த கேரக்டர் மேலே. ரொம்ப யோசிச்சு தான் இப்படிப்பட்ட கேரக்டர் எழுதியிருப்பார் டிரெக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய பேர் ஆவரேஜ்னு சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் சேதுபதி கேரக்டரை அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. உதாரணமாக ஒரு சீன் வச்சிருப்பாங்க, பிடி டீச்சரான மம்தா மோகன் தாஸ் விஜய் சேதுபதி பொண்ணுக்கிட்ட நீ ஏன் உன் அப்பா கிட்ட திமிராவே எப்போவும் இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அதுதான் அவருக்கு பிடிக்கும், என் பொண்ணுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாள். எந்த அப்பாவுக்கு தாங்க தன் குழந்தை முன்னாடி தோக்கிறது பிடிக்காது. அப்படி தன்னோட பொண்ணை ஜெயிக்க விட்டு பெருமையாக பார்க்குற ஒரு கேரக்டர் தான் விஜய் சேதுபதினு உணர்ந்ததும் கண்ணே கலங்கிடும். இப்படி போக போக விஜய் சேதுபதி பர்சனாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டு வருவாங்க செகண்ட் ஹாஃபில். விஜய் சேதுபதி குப்பை தொட்டி திருட்டு போனதாக சொன்ன அப்புறமா அடுத்த சீன் ஒன்றில் அனுராக் கஷ்யப் வீட்டில் குப்பை தொட்டியை காமிப்பாங்க. இது படம் பார்க்குற எல்லாருக்கும் டைரக்டர் விபூதி அடித்து தரணும்னு சொல்லலாம். ஏன்னா அது ஃப்ளாஷ்பேக் சீன். அந்த குப்பை தொட்டி அனுராக் கஷ்யப் போடுறது தான் ஆக்சுவலி. ஆனால் நாம் என்ன நினைப்போம், அவர் தான் விஜய் சேதுபதி வீட்டில் திருடிட்டாரு போல அப்படின்னு டைரக்டர் பிளான் பண்ணி ஆடியன்ஸை ஃபூல் பண்ணவே வச்ச சீன் தான் இது. பிரில்லியன்ட், பக்காவாக ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. இது மாதிரியே இன்னும் நிறைய வச்சிருப்பாரு. குறிப்பாக ரெண்டு சீன் சொல்கிறேன். விஜய் சேதுபதி அவர் பொண்ணோட வாய்ஸ் மெசேஜஸ்லாம் கேட்டுட்ருப்பாரு. அந்த குப்பை தொட்டியை பராமரிச்சிங்களா, ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை அப்படிலாம் அவர் பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவா. ஸோ இதன் மூலமாக நாம் என்ன நினைப்போம், கரண்ட் டைம் லைனில் தான் நடக்குது, அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனப்போ அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் தான் அது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது எப்போவோ அனுப்பின வாய்ஸ். அந்த ரெக்கார்டிங்காக அவர் மறுபடியும் கேட்பார் ஆக்சுவலி. மேலும் குப்பை தொட்டி நிஜமானமே காணும், அதனால தான் அவர் ஃபோட்டோ அனுப்பல அந்த பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு பொய்க்கதையை நம்ம மைண்டில் நம்ம திங்கிங் வச்சே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார் டிரெக்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் விஜய் சேதுபதி பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஷூ கேட்காமல் எடுத்த விஷயம் மூலமாக ஃப்ரெண்ட் ஆவாங்கல்ல, அதை சொல்கிறேன். அந்த சீன் மூலமாக நம்மளை அது அனுராக் கஷ்யப்போட பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ண வச்சார் டைரக்டர். என்ன மனுஷன்பா, ட்விஸ்ட் வச்சதோட மட்டும் இல்லாமல் அதை கவரப் பண்ண வேற ஒரு ஃபேக் ஸ்டோரி ஐடியாஸ் உருவாக்கி கொடுக்குறாரு. அதோட சும்மா ட்விஸ்ட் வைக்கணுமேனு வச்ச மாதிரி இல்லை, ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணியிருக்காரு. இந்த ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணுறதும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி நான் இங்கெல்லாம் ட்விஸ்ட் வச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லாமல் கிளைமேக்ஸில் ஆடியன்ஸையே ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்க வச்சிருப்பாரு. உண்மையிலேயே லெஜெண்டரி ரைட்டிங். இன்னொரு சின்ன டீட்டெயிலிங் சொல்லணும்னா விஜய் சேதுபதி போலீஸ்க்கு பணம் கொடுக்குற சீன் ஒன்றில் பேடிஎம் பேமெண்ட் சவுண்ட் பின்னாடி ஓடும். இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸில் கூட மைன்யூட் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பார். அதோட கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு தோணுச்சு போலீஸை கரப்டடாகவும் கொடுமை பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்களே, எல்லா போலீஸும் அப்படி காமிச்சிருக்காங்களே, என்ன இது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, இப்படி காமிக்கக்கூடாதே அப்படின்னு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸில் அந்த தாட்ஸுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி நட்டி ட்விஸ்ட் அமைஞ்சுது.
படம் முழுக்க சீரியஸாகவே போகும். ஃப்ளவர் பாட் ஹீரோயின்லாம் இல்லை, ஆனாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு லேகே ஆகலை. பட் சீரியஸாக போகிற இந்த ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே காமெடியும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைனாலே விறுவிறுப்பாக போச்சு. பட் அதை ஆட் பண்ணது செரி ஆன் டாப்னு சொல்கிற மாதிரி இன்னும் நல்லா ஸ்பைஸ் ஆட் பண்ணிச்சு மூவிக்கு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் படத்தில் இருக்கிறத தாண்டி ஸ்க்ரீன் பிளே அமைஞ்ச விதம் நம்மளை நிறைய ஈவெண்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண வச்சுது, அதன் மூலமாக ஏமாற்றி ட்விஸ்ட்டும் கொடுத்தது. இதெல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லன் ஃபேஸ் ஆஃப் வரும், செம்மையாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அதையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி விஜய் சேதுபதி பொண்ணுக்கும் வில்லனுக்கும் வந்த கான்வர்சேஷன் அமைஞ்சது. விஜய் சேதுபதி பொண்ணு ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுற பொண்ணு, போல்டான பொண்ணு அப்படின்னு படத்தோட ஆரம்பத்தில் காட்டியிருப்பாங்க. பட் அதை சும்மா ஒன்றும் காட்டலை, அங்கேயும் ஃபோர் ஷேடோவிங் தான். அதாவது பொதுவாக ஒரு மனிதன் தான் தோல்வி அடைஞ்ச ஆர் அவமானப்பட்ட இடத்த பார்க்க கூட பயப்படுவான், ஆனால் இங்கே தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுவான் அந்த பொண்ணு. யாரும் எந்த நிலைமையிலையும் உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்கிற விதமாக அமைஞ்சது அந்த சீன். அந்த நேரத்தில் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ண பிடி டீச்சர் கேரக்டரையும் அந்த பொண்ணோட கேரக்டரையும் பார்த்து ரெஸ்பெக்ட் பீக்குக்கு போச்சு. அண்ட் எனக்கு வில்லனான அனுராக் கஷ்யப் மேலே அவ்வளோவா கோவமே வரல. ஐ நோ ஹீஸ் அன் ஈவில், கெட்டவன் தான், பட் இந்த கதையோட வில்லன் அவரே இல்லை. ஆக்சுவல் வில்லன் சிச்சுவேஷனும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய், விதை விதைத்தவன் வினை அறுப்பான், இப்படி ஏகப்பட்ட மெசேஜஸை சொல்லிட்டு போயிட்டாரு டைரக்டர். கிளைமேக்ஸில் சொந்த மகளா இல்லாட்டி கூட அவ ஏன் பொண்ணு அப்படின்னு உரிமையாக சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி. இந்த பொண்ணை தானே சின்ன வயசுல இருந்து சொந்த பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் பா செம்ம கேரக்டர் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் அவர் கேரக்டர் மர்மமாகவே இருந்திருக்கும், பட் அட் த எண்ட் இட் வாஸ் அ ஹோல்சம் கேரக்டர். படம் முழுக்க பல டீட்டெயிலிங் வச்சுட்டு கடைசியில் பயங்கரமான ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு நிதிலன் சுவாமிநாதன். அனுராக் கஷ்யப் சூசைட் பண்ணதும் அந்த கோல்டு செயின் அவர் மேலே விழும், அவருக்கு இருந்த பேராசை தான் அவர் அழிச்சிருச்சுன்னு குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அதோட ரத்தம் தலையிலிருந்து ஒழுகி அந்த பொண்ணோட ஃபுட் பிரிண்டில் தேங்கி நிற்கும். அந்த பொண்ணுக்கு அப்படி செஞ்சதால தன்னோட ரத்தத்தால் அந்த பொண்ணோட பாதங்களை கழுவுற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. விஜய் சேதுபதி கொல்ற மாதிரி காமிச்சிருந்தா கூட இவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காது, ஆனால் இந்த கிளைமேக்ஸ் லெஜெண்டரியாக இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி ஒன்றும் டவுன்ஃபால் ஆகலைங்க. ஸோ தைரியமாக எல்லா லாங்குவேஜ் படங்களையும் ஆதரிப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதால தமிழ் இண்டஸ்ட்ரி என்றைக்கும் ஒழிஞ்சிடாது. ஏன்னா நிதிலன் சுவாமிநாதன் மாதிரி டைரக்டர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, வருவாங்க. இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்களும் தாராளமாக நம்பலாம்.